ரஜினி ஒரு காலத்துல கடவுள் அம்மா அப்பா இவங்க மூணு பேர் காலில் மட்டும்தான் விழணும்னு சொன்ன நிலையில எத்தனை வாடி சொல்லிருக்க காலை விழக்கூடாது, எனக்கு காலை விடவும் பிடிக்காது, காலை வரவும் பிடிக்காது, கொஞ்சம் கால் காட்டு. இப்போ யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்திருக்காரு. காலில் விழுகிறது பத்தி நிறைய சர்ச்சைகள் இருக்கிற நிலையில நாம எதிர்பார்க்காத பல தலைவர்கள், குறிப்பா ஜெயலலிதா, கலைஞர் கூட சிலர் காலில் விழுந்த வரலாறு இருக்கு. அதில் யார் யார் காலில் விழுந்தாங்கன்னு ஒரு விசிட் அடிக்கலாமா? அதிமுகவில் காலில் விழுகிறது சாதாரணமாக நடக்கிறது அப்படின்னாலும் எடப்பாடி விழுந்த ஸ்டைல் தான் ரொம்ப மோசமாக விமர்சிக்கப்பட்டுச்சு. தேர்தல் வந்தாலும் சரி, எடப்பாடியை ஏதாச்சும் சொல்லணும்னாலும் சரி, உடனே இந்த வீடியோவை மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜெயலலிதா காலில் நாங்கள் விழுகிறோம்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது. அவங்க எங்கள் தலைவர், அனுபவசாலி, பெரியவங்களாம் மதித்து அவங்க காலில் நாங்கள் விழுகிறோம் அப்படின்னு ஜெயலலிதா காலில் விழுந்தவங்க கொடுத்த முட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு கட்டும் ஆகலை. இதுக்கு பதிலும் சொல்லலை. மாறா காலில் விழுந்த கையோட கட்சியை விட்டு தூக்குனது மட்டுமே நடந்துச்சு. காலில் விழுகிற ஹைலைட்ஸில் பிரதமர் மோடிக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கு. 2022 உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையப்போ பட்டியலினத்தை சேர்ந்த பாஜக தலைவர் ஒருத்தர் மோடி காலில் விழுக இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு விரல்லையே சொன்னவர் டக்குன்னு அவர் காலில் இவர் விழுந்துடுறாரு. இது போக இயற்கை விவசாயியான நம்ம தமிழ்நாட்டோட பாட்டி பாப்பம்மா காலிலையும் பிரதமர் விழுந்தார். இன்னும் சில பாட்டிகளோட காலில் கூட பிரதமர் மோடி விழுந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அத்வானி காலிலையும் விழுந்திருக்காரு, கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள் காலிலையும் விழுந்திருக்காரு பிரதமர். இதெல்லாம் இவர் விழுந்தது அப்படின்னா இவர் காலிலையும் ஒருத்தர் விழுந்தார். அவர் பப்புவா நியூகினியா பிரதமர். வாஜ்பாயை ஒரு நாள் தமிழ்நாடு பார்த்து மிரண்டு போயிடுச்சு. என்ன மனுஷன் இவர், பிரதமராக இருந்தாலும் தலைக்கணம் இல்லாமல் அப்படி வந்து அவங்க காலில் விழுகிறாரு அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு காரணம் இவங்க தான். புள்ளிச்சேரி சின்ன பிள்ளை, சோசியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஃபெமினிஸ்ட், மது ஒழிப்பு, சமூக முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம்னு பல விஷயங்களுக்காக குரல் கொடுத்தவங்க. 2000 இவங்க சேவையை பாராட்டி சக்தி புரஸ்கர் விருது கொடுத்துச்சு மத்திய அரசு. இதை அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் கையால் அவங்க வாங்கினப்போ தான் டக்குன்னு அவங்க காலில் விழுந்துட்டார் வாஜ்பாய். இந்தியாவே ஷாக்காகி பிரதமரே இவங்க காலில் விழுகிறாங்க அப்படின்னா இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தைக்கு வார்த்தை சுயமரியாதையை பேசுகிற திமுக இதை பண்ணலாமா, அதுவும் கலைஞர் இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருஷம் முன்னே ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. இந்திரா காந்தி காலில் விழுந்த கருணாநிதி அப்படின்னு அந்த வீடியோவுக்கு டைட்டில். பார்த்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக். கலைஞரா இது, யார் காலையும் விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரே இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் திமுக காரங்க ரொம்ப கூலாக இருந்தாங்க. 2 பார்த்துட்டு உடனே திமுகவோட ஐடிவிங்க இந்த வீடியோவை எடுத்து இதில் இருக்க ட்விஸ்ட்டை உடைச்சாங்க. இந்த வீடியோ நடந்தது 1987 செப்டம்பர் 16 அண்ணா அறிவாலயம் திறப்பு விழா. வெறும் 3 வீடியோ தான். அப்போது உண்மையிலே கலைஞர் ஒரு லேடி காலில் வந்து விழுகிறார். ஒத்து பார்த்தா அவங்க இந்திரா காந்தி மாதிரியே இல்லை, ஹைட் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. அவங்க யார் அப்படின்னா அண்ணாவுடைய மனைவி ராணி, கலைஞரை விட வயசில் மூத்தவங்க. அவங்க காலில் தான் வந்து கலைஞர் விழுந்திருக்காரு. இங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, வீடியோ கவர் பண்ணப்பட்ட 3 முன்னாடியே இந்திரா காந்தி இறந்து போயிருந்தாங்க. ஜெயலலிதா காலில் பல மினிஸ்டர்ஸ், அதிமுக காரங்க, பெரியவங்க, சின்னவங்கன்னு பல பேர் விழுந்ததை பார்த்துருப்போம். ஆனால் ஜெயலலிதாவே ஒருத்தவங்க காலில் விழுந்திருக்காங்க அப்படின்னா அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா தமிழ்நாட்டோட அயன் லேடி விழுந்தது இந்தியாவோட அயன் லேடி காலில் தான். 1984 ஜெயலலிதா மாநிலங்களவை எம்பி ஆனப்போ டெல்லியில் இந்திரா காந்தியை சந்தித்து பேசினப்போ இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. அப்போது இந்திரா காந்தி நோ ஃபுட் டச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபோட்டோ ஆதாரம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இந்திரா காந்தி மறைஞ்ச பிறகு எழுதின ஒரு கட்டுரையில் ஜெயலலிதாவே இதை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க. இதே மாதிரி அண்ணாமலைக்கும் நடந்திருக்கு. அவர் இளையராஜா காலில் விழுந்தது வைரலாச்சு. இப்போது ரீசண்டாக பிராமண சிறுவர்களோட காலில் விழுந்தது விமர்சனமாச்சு. இதே மாதிரி கனிமொழி காலிலையும் ஒரு பாப்பா விழுந்தப்போ அவங்கள வந்து பதறி போய் தடுத்து நிறுத்தின கனிமொழி யார் காலிலையும் விழுகக்கூடாது அப்படின்னு சொன்ன வீடியோவும் வைரலாச்சு.